students, good evening to all. So in the video lama nama vandu username and password validation da nama paakaporom. That is a JavaScript use panni username password validation. Okay va? So idu romba romba simple ana program da. Idu nama vandu nammudaiya editor la eppadi type panirkom abindradha na kaamikira ungalku. Idha parunga neenga vandu just or notepad eduthittu program type panida vendiyadhu da. இப்போதான் நான் செஞ்சுருக்குறேன். ஓகேவா? ஸோ HTML டேகு, ஹெட் டேகு, டைட்டில் டேக்ல நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்றது டைட்டில் பார்ல டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஹெட் டேக் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? தென் பாடி டேகு ஓப்பன் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஸ்கிரிப்ட்ன்றது டேகு, லாங்குவேஜ்ன்றது ஆட்ரிபியூட், ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது டபுள் கோட்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேங்களாமா? தென் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். வேர்ன்றது கீவேர்டு, யூசர்ன்றது நம்மளுடைய வேரியபிளுடைய நேமு. ஸோ வேர் ஈக்குவல் டு ப்ராம்ப்ட் ஆஃப் என்டர் த யூசர் நேம்ன்ட்டு டபுள் கோட்ஸில் ப்ராம்ப்டில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, தட் இஸ் அலர்ட்டு, ப்ராம்ப்டு, கன்ஃபார்மு, இதெல்லாம் வந்து ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது தான். ஸோ அது மாதிரி இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறோம். ப்ராம்ப்ட்ன்றது ஒரு மெத்தேடு, அலர்ட்ன்றதும் மெத்தேடு தான், கன்ஃபார்ம்ன்றது மெத்தேடு தான். ஸோ தியாரியில் அவங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ப்ராம்ப்டா என்ன சொல்லியிருக்கோம்னா என்டர் த யூசர் நேமை என்டர் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ என்டர் பண்ணதை எங்கே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், யூசர்ன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? தென் வேர் அனதர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், தட் இஸ் பாஸ்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். வேர்ன்றது கீவேர்டு, சேம் மெத்தேர்டு தட் இஸ் ப்ராம்ப்டுன்ற மெத்தேர்டில் என்டர் த பாஸ்வேர்டுன்ட்டு பாஸ்வேர்டை கெட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பாஸ்வேர்டை கெட் பண்ணி எங்கே வைக்கிறோம், பாஸ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே? ஸோ இப்போ கண்டிஷன் செக் பண்ணுறோம், இஃப் யூசர் ஈக்குவல் டு கேபிடிசி, தட் இஸ் இங்கே என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், ஈக்வாலிட்டி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். யூசர் ஈக்குவல் டு கேபிடிசியாக இருக்கணும், டபுள் கோட்ஸில், இது ஒரு ஸ்ட்ரிங், அதனால நம்ம டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். அண்ட் லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர். பாஸ் வந்து என்னவாக இருக்கணும்னா கேபிடிசி 1 2 3. ஸோ இந்த யூசர் நேம், இந்த பாஸ்வேர்டு தான் அங்கே நம்ம வேலிடேட் பண்ணுறோம். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், ஈக்வாலிட்டி ஆப்ரேட்டர், லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர், ரெண்டு கண்டிஷனுமே நமக்கு ட்ரூவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கேபிடிசின்ற யூசர் நேம், தென் பாஸ்வேர்டு வந்து கேபிடிசி 1 2 3 அப்படி இருந்ததுன்னா அலர்ட்டில், அலர்ட்ன்றது மெத்தட், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அலர்ட்டில் என்ன சொல்லியிருக்கோம், லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் என்ன டிஸ்பிளே பார்க்கும், டாக்குமெண்ட்டுன்றது ஆப்ஜெக்ட்டு, ரைட்டுன்றது மெத்தடு. டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் நமக்கு என்ன மெசேஜ் டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு திஸ் பேஜ் அப்படின்ற ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? எல்ஸ்னா இந்த யூசர் நேமோ இந்த பாஸ்வேர்டோ இல்லைன்னா நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்ட்டில் லாகின் ஃபெயில்டு. இந்த யூசர் நேம் இந்த பாஸ்வேர்டாக இருந்தால் மட்டும்தான் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வெல்கம் டு திஸ் பேஜ்ன்னு சொல்லும். வேற யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போனீங்கன்னா லாகின் ஃபெயில்டுன்னு உங்களுக்கு மெசேஜ் சொல்லிடும்பா. ஓகேவா? ஸோ ஸ்கிரிப்ட் டேக் என் பண்ணிட்டோம், பாடி டேக் என் பண்ணிட்டோம், HTML டேக் என் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம ஃபைலில் சேவ் கொடுக்கணும், தட் இஸ் சேவ் பண்ணுறோம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. என்ன நேம் கொடுத்து சேவ் பண்ணியிருக்கோம்னா யூசர் பாஸ் டாட் HTML அப்படின்னு நான் சேவ் பண்ணியிருக்கேன். தென் ஃபைலில் எக்ஸிட் கொடுத்துட்டு வரலாம், இல்லைனா மினிமைஸ் பண்ணிக்கிட்டு வரலாம். ஓகேவாமா? ஸோ நான் இதை மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் நீங்கள் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், ஓப்பன் கொடுக்குறீங்க. நீங்கள் ப்ரௌஸ் பண்ண போகிறீங்க, எந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஃபைல் இருக்குதுன்னா, நான் எந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னா டிகோலனில் வெப் லேப் எக்ஸசைஸ்ன்ற ஃபோல்டரில் EX5 ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் யூசர் பாஸ் டாட் HTML தான் என்னுடைய ஃபைலு. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தேன்னே இங்கே இந்த பாத் வந்துடும். ப்ரௌஸ் பண்ணும்போது இங்கே நம்ம ஓகே கொடுக்குறோம்.
ஓகே கொடுத்துட்டு இதை மட்டும் நீங்கள் அலோ கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேட்குது நமக்கு, என்டர் த யூசர் நேம்னு கேட்குது. என்டர் த யூசர் நேம்னு கேட்குது. இப்போ யூசர் நேம் நம்ம டைப் பண்ண போகிறோம். என்ன யூசர் நேம் வச்சோம் வேலிடேட் பண்ணுறதுக்கு? கேபிடிசி அப்படின்றது தான் யூசர் நேம் வச்சோம். ஓகே, இப்போ நம்ம என்டர் த பாஸ்வேர்டுன்னு கேட்குது. பாஸ்வேர்டு வந்து கேபிடிசி 1 2 3ன்றது தான் நம்ம பாஸ்வேர்டு. இப்போ ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தனா நமக்கு என்ன சொல்லுது, லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. இங்கே ஓகே பண்ண உடனே வெல்கம் டு திஸ் பேஜ் அப்படின்னு நமக்கு மெசேஜ் டிஸ்பிளே ஆகிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ வேறு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்து போகணும்னா, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன், ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் கேபிடிசி யூசர் கொடுக்க மாட்டேன், வேறு ஏதாவது சம்திங் டைப் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ பாஸ்வேர்டு கேபிடிசி 1 2 3 கொடுக்க மாட்டேன், மாற்றி கொடுக்குறேன். ஓகேவாம்மா? புரியுதா? ஸோ இப்போ ஓகே கொடுக்குறேன். என்ன மெசேஜ் டிஸ்பிளே ஆகுதுன்னா, லாகின் ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஓகே கொடுத்துட்டு நான் வெளியில் வருவேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கரெக்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அந்த பேஜை அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ கேபிடிசின்றது யூசர் நேமு, கேபிடிசி 1 2 3ன்றது தான் நம்மளுடைய பாஸ்வேர்டு, அதை தான் நம்ம வேலிடேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு வருது. ஓகேவா? வெல்கம் டு திஸ் பேஜ்னு வந்துடுது. ஓகேவாம்மா? ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன் நான். ப்ரோக்ராம் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மாதிரி ப்ரோக்ராம் டைப் பண்ணணும் அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு, யூசர் நேம் கொடுத்து, அப்புறம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் என்ன மெசேஜ் வருது, லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாமா? யூசர் நேம் பாஸ்வேர்டு வேலிடேஷன் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Okay ma, thank you, thanks for watching this video.